என்ன பார்க்க போகிறோம்னா கழுகு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து கழுகு குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வெள்ளப்பூடு ஊறிச்சு வச்சுருக்கேன், வெங்காயம் 10 பூண்டு எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், இங்கிட்டு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சிறகம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், கடுகு எடுத்து வச்சுருக்கேன், நல்லெண்ணெயில் பண்ணுறக்காண்டி விவேஸ் நல்லெண்ணெய் பாக்கெட் எடுத்திருக்கேன். ஹீட் ஆயிடுச்சு, இப்போ நல்லெண்ணெய் இது கடலெண்ணெயே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வறுக்கிறதுக்கு. அது பாருங்க, இப்போ கடுகு, சின்ன சீரகம், சோம்பு மூணையும் வறுத்து எடுத்துக்கிறோம். பாருங்க, போதும் மிளகு வறுத்தது போதும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறோம். வெங்காயத்தை லேசாக வதக்கி மிக்சியில் அடிச்சுக்கிறோம். அரைவேக்காடாக வதக்கினா போதும். இதே ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுக்கிறேன். மக்காம மாதிரி மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இருக்கு 4 வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இதுலேயும் வெங்காயம் தக்காளியும் நம்ம அரைச்சிக்கிறோம். வெள்ளப்பூடு வதக்கி எடுத்து குழம்பு வைக்க போகிறோம். மசாலா அரைச்சாச்சு பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் அரைச்சாச்சு. வெறும் சீரகம்லாம் அடிபடாது, அதனால் மொத்தமாக அரைச்சாச்சு. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். எடுப்போம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வதக்குங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா வதக்கி விட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நாங்கள் ஸ்டாக்காக வீட்டில் அரைச்சிப்போம். இது 1 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிச்சு வரட்டுங்களா வச்சுருங்க. இப்போ நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு, மூடி வச்சுருங்க. இந்த டயத்தில் வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். நீங்கள் உடச்சி ஊற்றுறவங்க ஊற்றலாம், இப்படியே நீங்கள் குழம்பு வச்சு விட்டு தாளிச்சிடலாம். உடச்சி ஊற்றுறவங்க ஊற்றலாம். இப்போ வந்து நான் முட்டை இதில் சேர்க்க போகிறேன், முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ஏன்னா முட்டை கலங்கிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. 2 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன், 1 முட்டை குழம்புல போட போகிறேன், சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த டயத்தில் கொஞ்சோன்னு 1 சிட்டிகை புளி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோன்னு ஊற்றிக்கோங்க. எத்தனை தக்காளி போட்டாலும் அந்த லேசாக புளி ஊற்றுன மாதிரி இருக்காது, அதனால் கொஞ்சோன்னு புளி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி இப்போ நல்லா கொதித்து வச்சு வர்றதுக்கு நம்ம தாளிப்போம். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். வெங்காயம் செஞ்சு பாருங்கள். இது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும், குழந்தை பெற்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் நோட்டிஃபிகேஷனை போட்டால் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நன்றி.